அன்பு சகோதரர் வசந்தகுமார் அவர்கள் அண்மையில் காலமானார் என்ற செய்தி நாம் நினைத்தாலும் கூட நம்பும்படியாக இல்லை. ஏனெனில் அவருடைய எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் யாரை சந்தித்தாலும் அந்த இனிய புன்முருடன் சந்திக்கக்கூடிய அந்த அவருடைய புன்முருவில் பூத்த அந்த முகம் தான் என்றும் எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கிறதே தவிர அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பது அந்த அவருடைய புன்முருவில் எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் இப்பொழுது நம்மோடு இல்லை, இருந்தாலும் கூட அவர் ஒரு வாழ்க்கையில் சில பாடங்களை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு மிக மிக அவசியம் என்பதை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்த்தியிருக்கிறார். எல்லா காலகட்டங்களிலும் ஒரே விதமான மனநிலை இருக்க வேண்டும் என்பதை அவர் எடுத்துக்காட்டு சென்றிருக்கிறார். அவர் மறைந்தாலும் கூட அவருடைய குணங்கள், நலன்கள், அவருடைய அவர் விட்டு சென்ற பண்புகள் அது பல காலம் நிச்சயமாக தமிழ் மக்களிடத்தில், இந்திய மக்களிடத்தில் அது எதிரொலிக்கும். அவருடைய வாழ்க்கையும் ஒரு சரித்திரம்தான்.